வடமாகாண தேசிய பயிலுனர் கைத்தொழில் அதிகார சபையினால் இரத்த தான நிகழ்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. தேசிய பயிலுனர் கைத்தொழில் அதிகார சபையின் இரத்த தான நிகழ்வு யாழ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இரத்த தான நிகழ்வில் வன்பொருள் தகவல் தொழில்நுட்ப மாணவர்கள், பயிற்சியில் இருந்து வெளியேறிய மாணவர்கள் மற்றும் தேசிய கைத்தொழில் அதிகார சபையின் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் இந்த குருதிக்குறை வந்து எங்களுக்கு ஒரு சேவையாகவும் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வழங்கி கொண்டு வரார்கள். சென்ற வருடமும் இதே நேரம் இதே காலப்பகுதியில் எமது பழைய மாணவர்கள், பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிற மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரும் இணைந்து இந்த குருதிக்குறை வழங்கும் நிகழ்வை நடத்தினோம். அதேபோல் இந்த வருடமும் அந்த நிகழ்வினை எமது பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மற்றும் பயிற்சியை முடித்து வெளியேறிய பழைய மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் இணைந்து இந்த குருதிக்குடையை வழங்கியது. இன்றைய இந்த குருதிக்குடையை வழங்கும் நிகழ்வில் 35க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் எமது பழைய மாணவர்கள் மற்றும் சகசிய பயனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை ஊழியர்கள் அனைவரும் இணைந்து இந்த குருதிக்குடையை இன்று வழங்கியுள்ளோம். இதேபோல் நாம் சென்ற வருடமும் இதே நிகழ்வினை நடத்தியிருந்தோம். இது எமக்கு இரண்டாவது தடவையாக இந்த நிகழ்வினை நாம் ஒழுங்கு செய்து நடத்தி முடித்தமை எமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கின்றது. இதே நிகழ்ச்சியினை நாங்கள் தொடர்ந்து பத்து பெரும் வருடங்களையும் வழங்கி எமது சேவையினை தொடர்ந்து செய்வோம்.